உங்களால் ஒரு சினிமாவை ஓட வைக்க முடியுங்கிறத நம்பிக்கை வந்து நான் நிறைய இடங்களில் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். என்னுடைய கிடாயின் கருணி மூணு படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஒரு இயக்குநர்கிட்ட சொல்கிறேன், இந்த பாருங்கள் பத்திரிக்கை எப்படி பாராட்டியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ இந்த படம் முடிஞ்சிச்சு அப்படின்னார். அது எனக்கு அந்த இடத்துல கேட்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பத்திரிக்கை பாராட்டிச்சேன் அப்போ படம் அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஒரு பத்திரிக்கை பாராட்டி பெரிய விளம்பரமே இல்லாமல் இன்றைக்கி மூணாவது வாரமாக கடந்துகிட்ருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. எனக்குள்ள ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல விதைக்கணும்னா அது சக்ஸஸ் ஆகும்போது விதைக்கணும். இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகிருக்கு. மூணாவது வாரமாக அது பார்க்கும்போது விஜய சேதுபதிக்கு என்ன மகிழ்ச்சியோ லலின் பாரதிக்கு என்ன மகிழ்ச்சியோ அதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை தூக்கி கொண்டாடினீங்க. அதுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நன்றி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹசீர் சார். ஏன்னா இந்த படம் எனக்கு வரும்போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு தான் வந்தது. நான் கதை கேட்டேன், அந்த படத்துடைய கோ டைரக்டர் அரசு வந்து எனக்கு கதை சொன்னார். கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஆனால் கன்ஃபியூஸ் நிறையா இருந்தது. எனக்கு இயக்குநர்கிட்டையும் அவர் மலையாளத்தில் பேசும்போது நான் கொஞ்சம் அரைக்குறையாக பேசுகிறேன், பேசினாலும் எனக்கு அது ஒரு விஷயம் கொஞ்சம் டவுட் இருந்தது. நான் அரசுகிட்ட கேட்டேன், இது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்குது, இது எப்படி எடுப்பார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அப்போம்போது தான் எனக்கு ராஜேஷ் ராகேஷ் கேமராமேன் அவர் வந்தார். அப்போ தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து வீரம் படம் போது கதை சொல்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ நான் கேரவனில் வச்சுட்டு ஒரு ஒரு சாங் ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நான் எடுத்திருக்காங்க சாங்கு. என்னென்னா வெறும் எத்தனையோ லட்சம் ஸ்டில்ஸை வச்சு ஒரு சாங்கு. அதை நான் பார்த்து ரொம்ப பிரமிச்சிட்டேன். அப்போ ஒன்று இவர் தான் இவர் கேமரான்னா நம்ம பண்ணலாம் அப்படின்ன போது, அப்போ அரசு வந்து எனக்கு நிறைய இந்த படத்துடைய ஐடியா சொன்னார். இப்படி எடுக்க போகிறாங்க, அப்படி எடுக்க போகிறாங்க, இந்த படத்தில் நாலு கேமரா இருக்கு, என்ன நாலு கேமரா இது, இந்த கோப்ரா அந்த சின்ன கேமராலாம் வச்சு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை சார், நாலும் அலெக்ஸா கேமரா. ஒரு அலெக்ஸா வைக்கிறதே பெருசு, அலெக்ஸான்னு சொல்லிட்டு நாளைக்கு இந்த கேமரா ரெட்டேப்பியை கொண்டு வருவாங்க, அப்புறம் என்னென்னமோ கொண்டு வந்து வேலைக்கு. இல்லை இது நாலு இருக்குது அப்படின்னு எனக்கு படம் ஷூட் பண்ணும்போது. ஆனால் தயாரிப்பாளர் வந்து இல்லை நான் அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும்னு நிறைய சொல்கிறாங்க. ஓகே கதை நல்லா இருக்குது, ஒரு ஒரு நான் ஒரு அப்படியே ஒரு பேலன்ஸில் போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த படத்துக்கு உள்ளே வரத்துக்கு மெயின் காரணம் நான் அப்போதுலேருந்து இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்துடைய கேமராமேன் இவர் இருக்கார், இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சரின்னு போகலான்னு போனோம். ஆனால் இந்த படம் எடுக்க எடுக்க என்னங்க, அப்போ நான் ப்ரொடியூசர் கேட்குறேன் என்ன பட்ஜெட் அப்படின்னா, இல்லை சார் அது நம்ம வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எடுத்து நினைக்கிற படத்தை எடுக்கணும், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு செலவு பண்ணி நல்லா எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு பத்து நாள் அந்த படத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, எல்லோரும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷனில் ஒரு சின்ன பிரச்சனை. அது எனக்கு வந்தபோது நான் அதை கூப்பிட்டு பேசுகிறேன், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற. இல்லை அப்போ என்கிட்ட சில பேர் சொன்னாங்க ஹீரோவாக இருக்குன்னா ஹீரோவாக இருந்தால் நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. அதுக்காக சில தப்புகள் நடக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அது தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு டைம் வார்னிங் கொடுத்தோம். அது சரி வரல, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் நான் தேலப்பன் சார்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன். அவர் அதை சால்வ் பண்ணார். இதுக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் தேலப்பன் சார். இன்றைக்கி இந்த படம் முடிஞ்சிருக்குன்னா அது காரணம் தேலப்பன் சார் தான். அவர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணார். இந்த படங்கள் போக போக வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. சரி இந்த படம் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ஃபுட்டேஜ் லென்த்தாக இருக்குது, ஏன்னா விஷுவல் இந்த படம் விஷுவலாக இருக்கையில் நிறைய விஷுவல் ஓரியண்டாக நிறைய இடத்தான் படம் ஒரு லென்த் இருக்குது. இது அப்போ அதை வந்து ட்ரிம் பண்ணுறாரு, எடிட்டர் உட்காந்து அதை வேலை செஞ்சுட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் எனக்கு இப்போ ரீசண்டாக இப்போ வந்து சரவணன் வந்து சொல்லிட்டார் டக்குன்னு, ஊர் ஒரே ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதெல்லாம் மீறி எனக்கு சரவணன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு எப்போ தெரியும்னா, எனக்கு ப்ரொடியூசர் ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் அதை அனுப்புகிறாரு, எஸ் ஃபோக்கஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, ஊர்க்காரருக்காக அவர் வாங்கலை, அண்ணங்கிறதுக்காக வாங்கலை, இல்லை நண்பர் ராஜா சொல்லிட்டாங்கிறதுக்காக வாங்கலை. படத்தை பார்த்தாங்க, படம் பிடிச்சிருந்தது, படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படத்துடைய டைரக்டரு தயாரிப்பாளர்லாம் அதை கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஒரு எனக்கு பழக்கங்கிறதுனால இது நடக்கலை, இது போயிடக்கூடாதுன்னு நான் திருப்பி சொல்கிறேன். ரொம்ப நன்றி எஸ்போக்கு சரவணனுக்கு, ரொம்ப நன்றி. ஏன்னா அவன் படம் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து வசூல் ரீதியாக வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது.
இப்போ ஒரு படத்தை வேறு குப்பத்ராஜன் ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்க டயத்தில் இந்த படத்துக்கு பணத்தை போட்டு செலவு பண்ணுறதுக்கு உண்மையிலே சரவணன் உனக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னென்னா இதே நேரத்தில் சொல்லணும், அவங்க பின்னாடி சொல்லுவாங்க, இருந்தாலும் ஒரு ஒரு முதல்ல நம்ம சொல்லிடலாம், சரவணன் சீக்கிரமாக ஹீரோவாக போகிறான், அதனால சீக்கிரம் நடக்கும் போது ராஜா தான் டைரக்ட் பண்ண போகிறான். அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக ஊருக்காரங்க ஒரு இடத்துல வரும்போது ஐ ஆம் வெரி ஹாப்பி. அப்புறம் இந்த படத்துடைய இயக்குனர், ஆக்சுவலி இந்த இயக்குனர் ரொம்ப கொஞ்சம் டெரர் தான், அவர் பேசுகிறது ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போயிட்டாரு. என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே டவுசர் கலண்டரும், அவங்க எல்லாம் இவரெல்லாம் ஜான் விஜயன்னெல்லாம் வந்து எப்பா விடுங்கப்பா எப்பப்பா அப்படின்னு மயக்கம் போட்டுலாம் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அந்த படம் ஒரு நான் பார்த்துருக்கேன், ஒரு சீனை வந்து ஃபுல்லாக போகிறதுலாம் ஓகே, இந்த இடத்துல எடுக்கிறோம் சீன் உள்ளே போகுது எடுத்துகிட்ருக்குன்னா ஒரு கேரக்டர் வெளியில் இருக்குன்னா அந்த வெளியில் அது அங்கே வெளியில் அதுக்கு ஒரு சீன் இருக்கும், அது முடிச்சு தான் திருப்பி உள்ளே வரும். அவர் வெளியில் போகிற வரைக்கும் இவங்க ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டே இருப்பார், அவன் 15 நிமிஷம் கழித்து வருவான், 15 நிமிஷம் என்னங்க பண்ணுறதுன்னு அவங்க டைலாக் படிப்பாங்க, நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஃபுல் ஷார்ட்டாக. ஏன்னா ஒரு ஒரு சீன் போகணுன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சீனும் ஒரு மணி நேரம் அந்த கேமரா ஓடும், ஒன்றுக்கு 4 கேமரா எங்கிட்ட ரிலாக்ஸ் கூட ஆக முடியாது. அவருக்கு தானே டைலாக் பேசுகிறாங்க, நம்ம ஈஸியாக இருந்த முடியாது, நம்மளோட ரியாக்ஷன் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் தேவைன்னா கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிப்பாங்க, க்ளோஸ் எடுத்துப்பாங்க. எனக்கு அது வந்து கொஞ்சம் திரையில் ரொம்ப காசு இருக்குதுன்னு செலவு பண்ணுறாங்களோலாம் எனக்கு சின்ன டவுட்லாம் வந்திருக்கு, ஆனால் அதை எடிட் பண்ணி அந்த நான் விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி கார்ட்டூன் மொழி பார்த்தீங்கன்னா ஒரு 37 நாள் 36 நாள் அந்த படத்தை முடிச்சேன். ராதாமோகன் சார் வந்து அவர் நான் சொல்கிறேன் கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சது, ஆனால் அதை எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இதை நம்ம இதை இவ்வளோ பெரிய ரோலை நம்ம நம்பி கொடுக்குறாரு அது எப்படி அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் நினச்சதை நான் கொடுத்துறேன், ஐயோ என்னை திருப்திப்படுத்த வேணா ஆச்சரியப்படுத்துங்க அப்படின்னாரு. அப்போது முதல் நாள் ஒரு சீன் வந்து ஒரு பெரிய சீன் வச்சுருக்காரு, அந்த சீனை வந்து நான் ஷூட் நான் என்ன சொன்னேன் இது இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு எடுத்துப்போம். ஃபஸ்ட் நாள் இவ்வளோ பெரிய சீன் என்ன கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரே ஷாட்டில் ஒரு சீன், இது வேண்டாம் அவங்க ஏன்னா அவங்களோட சிங்கத்து கூட நடிக்கிறோம், யார் ஜோதிகா மேடத்து கூட ஆக்ட் பண்ணுறோம், அவங்களே பெரிய நடிகை, அவங்க முன்னாடி அந்த ஒரு சீனை நடிக்கிறது அவங்களுக்கு சின்ன ஒரு நர்வஸ் இருந்தது. அவர் சரி அப்போ நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் பேசிகிட்டே இருந்தபோது ஜாலியாக அப்படி பேசிட்டு இருக்கல, இந்த சீன் என்னென்ன பண்ண போகிறோம், இந்த 3 சீன் இருக்க போகிறோம், இதை நாளைக்கு அப்புறம் முடிஞ்சால் அந்த சீன் போயிடலாம் ஓகே, அப்போ அந்த சீன் பண்ணிடுவீங்களா, அப்போ முதவே அந்த சீன் போகலாமே அப்படின்னு, எதை நம்ம வேண்டான்னு சொன்னோமோ அதே ஃபஸ்ட்டு வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி அந்த சீன் எடுத்தோம். அவர் முதல் ஷாட்டில் எந்திரிச்சு பயங்கரமாக கிளாப் பண்ணி ஓடி வந்து என்னையா அப்படி பண்ணுறா, இப்போ நான் தான் தயாரான போல இருக்குன்னு ஒரு பிரமிப்பு இருந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ண கிட்டத்தட்ட 60 நாள் பிளான் பண்ணது 36 நாள்லேயும் படம் முடிஞ்சுது, எல்லாருமே பரபரான்னு முடித்தாங்க. எனக்கு அது ட்ரைனிங்காக அந்த நான் அதை ஏன் அந்த படத்தை இங்கே சொல்கிறேன்னா அந்த படத்திற்கு நான் நடிக்கிறதுக்கு தகுதியாக ஏற்படுத்திக்கிட்டது இந்த படத்தோட ட்ரைனிங் தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோ பிரமாதமான ஒரு இயக்குனர், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதிகமாக நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரமாதமாக இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டர்ஸும் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சார் வந்து ரொம்ப பிரமாதம், இதோட எடிட்டர் எனக்கு தெரிஞ்சு இதோட பைத்தியகாரி ஹாஸ்பிட்டல் தான் போய் சேரணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வந்து இன்றைக்கி வரை மண்டபலம் தெரியுறான், ரொம்ப பிரமாதமாக அது ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு எங்கே எடுத்தா எங்கே வச்சாங்க கூட தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் முக்கியமாக அந்த விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த 3 பாட்டு விட்டுங்க அதை விடுங்க, அவர் வந்து சீதா கல்யாணம் அதானே அது வந்து இங்கே பெரிய வைரலாக ஆச்சு அந்த படம், அந்த சாங் வந்து பெரிய ஹிட்டு, ஆனால் அதை விட பெரிய ஹிட் இந்த படத்தில் ஒரு சாங் வச்சுருக்காரு, அந்த சாங் எப்படா எடுப்பான்னு, ஆனால் அந்த படத்தில் இல்லை, டைரக்டரும் விடலை ப்ரொடியூசரும் விடலை, தூக்கிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ இடையில வந்து அந்த சாங்கை வந்து ரைட்டு நம்ம சுற்றுலாம், நம்ம ஒரு படத்துக்கு அவர்கிட்ட போய் தனியாக ஒரு தலைவா அந்த சாங்கை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, ஏன்னா அந்த சாங்கை நான் ஆக்ட் பண்ண ரொம்ப ஆசை, பிரமாதமான ஒரு பாடலுங்க, பியூட்டிஃபுல் சாங், அந்த பாட்டு வந்ததுன்னா அந்த வருஷத்துடைய ஹிட் அதாக தான் இருக்கும், அப்படி பிரமாதமான ஒரு சாங்கு கேட்கலாம்னு நினச்சேன், ஆனால் ப்ரொடியூசர் வந்து அவர் அடுத்த படத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டாராம், ஏன்னா அந்த சாங்கும் போயிடுச்சு பரவாயில்ல அந்த சாங் கேட்டுக்கலாம், அப்படி ஒரு பிரமாதமான ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் முக்கியமாக ஜிவி பிரகாஷ் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஒரு பிஷி ஷெட்யூலில் வந்து இந்த படத்திற்கு வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்னு யார் வெளியிடுறா அப்படின்னு ஒரு ஒரு டேக்லைன் ஒரு தேவைப்படுது ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவர் இந்த பிஷி ஷெட்யூல்லையும் வந்து இதை வெளியிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி பிரகாஷ்.
அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் சார், ரொம்ப நன்றி சார், உங்கள் வாயில் என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அடங்காத இயக்குனர் தலைவா, எங்கே பேசணும் எங்கே சந்திச்சு எனக்கு தெரியல, பேசியிருக்கோமா எனக்கு ஒன்று சாரி. ஆனால் உண்மையில் என்னென்னா உங்களை எனக்கு தெரியவே தெரியல, ஆனால் அடங்காதேன்னு ஒரு ட்ரெய்லர் வந்து நீங்கள் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அதை வந்து நிறையா பேர் அந்த மாதிரி படமா இந்த மாதிரி படமான்னு கேட்கல. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா நான் எல்லார்ட்டுமே என்னுடைய மொபைல் நம்பர் எனக்கு யாருமே ஒரு மேனேஜர் அப்படின்னு வச்சுக்காமல் நானே எல்லாத்தையும் அட்டன் பண்ணி பேசுகிறதுனால அது மூலமாக தான் நல்லது நடக்குது, நல்ல கதைகள் எனக்கு வருது. அது மூலமாக தான் கெட்டது நடக்குது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் இவங்களை மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா சில சமயம் நல்ல கதைகள் வந்து, ஏன்னா ஆக்சுவலி அறம் டைரக்டரை பார்த்துட்டு பாரதிராஜா சார் அன்றைக்கி நம்ம லாஸ்ட் அந்த ஓம் ஆடியோவில் வந்து பேசுகிறேன், அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ராம் சார் வந்து, விதார் தெரியும்ல அறம் டார் அறம் இயக்குனர் அப்படின்னா, ஆ தெரியும் அவன் அவர் ஆ விதார் தெரியும் அவர் நடிக்க வேண்டிய படம் தான் அப்படின்னா, என்னது அப்படின்னு கேட்டேன். அறம் உங்களுக்கு சொன்ன கதை தாங்க அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ ஆரம்ப பண்ண அந்த கதை வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் என்ன சொன்னேன் அப்படியே ஒரு டவுட்டே வந்துருச்சு. இல்லை இல்லை அதை தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அங்கே மாற்றிருக்கோம். இல்லை இல்லை நம்ம அப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல அப்படி தானே, ஓகே ஓகே வேறு ஒன்றும் இல்லையே. ஏன்னா எதை கேட்டால் ஏதோ போனோங்கிற பிரச்சனை நிறைய. என்னோட வேலையே என்னென்னா நான் சும்மா இருக்கேன்னா டெய்லி ரெண்டு கதையாவது கேட்குறேன், இன்றைக்கு காலையில் கூட ஒரு கதையை கேட்டு தான் நான் இங்கே வரேன். எனக்கு வேலை என்னென்னா எனக்கு வேலை வந்து வீட்டில் இருக்கணும், கதை கேட்கணும், வேறு எங்கேயும் என்னை பார்க்க முடியாது. ஒன்று ஆஃபீஸில் கதை கேட்கலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம், இதுதான் என்னோடய வேலை. அந்த நல்ல படங்கள்லாம் வரதுக்கு காரணம் நீங்கள் தான். எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க விதார் செலெக்ஷன் நல்லா இருக்கான்னு, இல்லை பொதுவாக எல்லாருமே படம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எல்லாருக்கும் சொல்ல முடியுதுல. அது மாதிரி நான் கதை கேட்கும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை எல்லாருக்கும், உங்களுக்கு தான். எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன்னா உங்களை மாதிரி இயக்குநர்கள் தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பேர்த்தையுமே சொல்கிற ரெண்டு பேர்த்தையும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க அடுத்து, ஓகேங்களா? அதுக்கு சார் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், ஏன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி படங்கள்லையும் நான் நடிப்பேங்க, அது மாதிரி படங்கள் நடிப்பேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே, என்ன மாதிரிலாம் நடிக்கணும்னு ஆசை இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே. அப்போது வந்து இல்லை விதார்த்து இப்படி தான் நடிப்பாருன்னு நீங்களே ஒரு ஒரு இடத்த வச்சிடாதீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா படம் இருந்தாலும் ஜாலியாக பண்ணலாம். எல்லாரும் ஆக்சுவலி காமெடி இவர் பண்ணுவாரா காமெடி பண்ணுவாரா அப்படின்னு, இந்த 1000 பொற்காசுன்னு ஒரு படம் முருகையா அவர் படத்தில் பண்ணோன்னே எனக்கு ஓ பிரமாதமாக நம்மளும் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ வர இப்போ 2-3 படங்கள் இப்போது சர்க்கணம் கூப்பிட்டு பங்காளி நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு காமெடி படம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்கள் மாதிரி ஒரு படமும் நம்மளும் ஆக்சுவலி என் நண்பன் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துகிட்டு வந்தான், நீ பண்ணுவியா அப்படின்னு. ஏன் பண்ணுறதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம், அதை எவ்வளோ தூரம் அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அழகாக பண்ணுவேன். எனக்கு என்ன வருமோ அந்த இதில் பண்ணுவேன். இப்போது சித்திரம் பேசுறது பார்ட் 2 கூட பண்ணியிருக்கேன். ஒரு என்ன நீங்கள் எல்லாம் சாஃப்டாக தான் பண்ணியிருக்கேன், அது வந்ததுன்னா தெரியும். ஒரு கேங்ஸ்டர் மூவி எல்லோரும் நேற்று ஒரு படத்தை சொல்லிட்டு இருந்தீங்களா, ஒரு கேங்ஸ்டர் மூவி ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்கெல்லாம் இப்படிலாம் படம் வரது காரணம் முழுக்க முழுக்க இந்த இடத்துல நான் இருக்கிறது காரணம் உங்களை மாதிரி இயக்குநர்கள் தான், என்ன தான் நீங்கள் தான் உருவாக்கிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து 4 கதைகள் இந்த நான் லீனியர் மூவிலாம் வந்து என்னுடைய குரங்கு பொம்மை வெளித்திரு இந்த படங்கள்லாம் சொல்லலாம், அதெல்லாம் நான் லீனியர் மூவி தான். அது மாதிரி இது ஒரு கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்றா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இதோடைய விஷுவல் ட்ரீட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு 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 அப்படி தோண வைக்கும். அது காரணம் இந்த டீம் ரொம்ப பிரமாதம். இது என்னை கேட்கும்போது கூட இது நல்லா இருக்கிறது எப்படி வரும், ஏன்னா செகண்ட் ஆஃப் படிக்கும்போது என் ஆக்சுவலி நான் பொதுவாக நான் கதைகள் படித்தப்புறம் என் தம்பி டைம் என் மனைவிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த வண்டி படத்தை மட்டும் நான் என் தம்பிகிட்ட சொல்லவே இல்லை, ஏன்னா டைம் இல்லை. நான் முடிச்சிட்டேன், அவன் என்கிட்ட வந்து கேட்டான், நீ என்கிட்ட சொல்லாமல் நீ படத்தை ஷூட் போயிட்ட, அது அந்த படம் தான் எனக்கு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் அரசுகிட்டேருந்து அந்த ஸ்கிரிப்டை வாங்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதல்ல ஸ்கிரிப்டை ஷூட்டில் கொடுத்துட்டு நான் ஷூட்டிங் வந்துட்டேன். என் தம்பி வந்து பேச ஆரம்பிக்கிறான், மைக்கில் போட்டு ப்ரொடியூசர் நான் கேட்குறான், அவன் சொல்கிறான் இதுதான் படம் செகண்ட் ஆஃப் பார்த்தியா, ரொம்ப பயங்கர டைட்டாக இருக்குது, சொல்கிறத எடுத்துட்டால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு அது லிங்க்கு, நீங்கள் ஒரு ஃப்ரேம் எடுத்தாலும் ரொம்ப கஷ்டம். அதுதான் எடிட்டிங்களோட பெரிய, நான் சொன்னதில்ல அவர் வந்து பைத்தியகர் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ரேமை நகட்டினா கூட கன்ஃபியூஸ் ஆகிடும், அது எதை எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ உட்காந்து செதுக்கியிருக்காங்க. அப்படி ஒரு அற்புதமான படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடித்த அண்ணன் எல்லாருமே சொல்லலாம், இது இவங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஒத்துழைப்பு. இந்த படம் கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் ஆகுது அப்படின்னா
இதோட டியூரேஷன், இதோட எடிட்டிங் செதுக்கிற வேலை தான் அது. வேலையை நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம். பொதுவாக எல்லா படங்களும் ஷூட்டிங் டேஸ் கம்மியாக இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ப்ரீ ப்ரொடக்ஷனும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை இந்த ஒழுங்காக செஞ்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் ஷூட்டிங் டேஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ப்ரீ ப்ரொடக்ஷனும் ரொம்ப பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கு, இந்த இடத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை வந்து எஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.